ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு சுலபமான ஈஸியான டிஃபன், அது டிஃப்ரெண்ட்டான சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி, 250 கிராம் பச்சரிசியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2 முறை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அலசி தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது மாதிரி இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. அரிசி நல்லா ஊறிடுத்து, இது மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை கொஞ்சமாக தண்ணி வடிகட்டிட்டு அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியிலே 1/2 கப் அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவு ரவை, 100 கிராம் அளவு ரவை சேர்க்குறேங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்து நல்லா மைய நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு கூடவே தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. இந்த உப்பை சேர்த்து கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பச்சை மிளகாய் இதை மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியோடைய இந்த பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி அரைச்சிருக்கலாங்க. அரைச்சா நைஸாக அரைபட்டுரும். இது மாதிரி கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட பார்த்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு காய் துருவத்தில் நல்லா நைஸாக துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா 2 முறை அலசிட்டு இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அந்த துருவின உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒட்டை தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் உப்பு மசாலா சேர்க்க பார்த்து தண்ணி விட்டுடும், அதனால் தண்ணி இல்லாத அளவுக்கு இது மாதிரி பிழிஞ்சி பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா நல்லா ஒட்டை பிழிஞ்சிடுங்க, தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சி எடுத்துங்க. இப்போ நான் நல்லா ஒட்டை பிழிஞ்சி மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் இதே காட்டன் கிளாத்தில் கூட பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ துருவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சி பவுலில் மாற்றிட்டு இதோட கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளக்ஸ், சில்லி ஃப்ளக்ஸ் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லை சாட் மசாலா பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ உருளைக்கிழங்கோட நல்ல மசாலாவை கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவை எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு ஈனம், ஈனம் இருந்ததுன்னா சேர்த்துங்க, அப்படி இல்லாட்டி 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் மாவோட. ரொம்ப மாவு தண்ணி சேர்த்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். இது வெறும் அரிசி மாவுன்றதுனால நான் ஈனம் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 1-2 டிராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் துடைச்சிடலாம். துடைச்சிட்டு 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாம், மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தீத்திக்கலாங்க. தீத்திட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த துருவின உருளைக்கிழங்கு மசாலாவை சுற்றியும் மேலே ஈவனாக இது மாதிரி பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெய் விட்டுட்டு கடாயை மூடிடலாம். மூடி ஒரு 20 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்காமல் அப்படியே துருவி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 20 செகண்ட் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடுங்க. இப்போ திருப்பி போட்டு மேலே சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம்.
இது அரிசி மாவுன்றதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நம்ம மேலே வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப்பிங்கோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம். இப்போ திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இட்லி தோசைன்னு செஞ்சு போர் அடிச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.